ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். என் அன்பு சிவசொந்தங்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. நான் பழைய என்னுடைய முந்தைய வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கடவுளுடைய அருள் ஏன் நமக்கு முழுசாக கிடைக்கல அப்படின்னு அதுக்கான காரணங்களை வரிசைப்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு இன்னும் சொல்யூஷன் நான் தரலை, கண்டிப்பாக தர வரிசையாக கொடுத்துட்டே இருப்ப. முதல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எங்கெல்லாம் தடை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சரி செய்ய வச்சு கடவுளுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகாட்டணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதுபோக இன்னொரு ஆழமான ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய நோக்கம் என் சிவசொந்தங்கள், ஆன்மீக வழிபாட்டில் இருக்கும் என் சிவசொந்தங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எந்த பணப்பிரச்சனை இல்லாம, எந்த குடும்ப பிரச்சனை இல்லாம, உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஞானமுள்ள குழந்தைகளை பெற்றெடுத்து நல்லா இருக்கணுங்க, ஆனந்தமா இருக்கணும். பலர் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஆனந்தமா இருக்கணும். அதற்கு என்னால் ஆன முயற்சிகள், சிறு முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சத என் குருநாதர்கள் எனக்கு கொடுத்தது, என் இறைவன் எனக்கு தந்தது சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், கடவுளுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்காம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இறைவனை சரியான முறையில் அணுகாதது, அதாவது இறைவனை வழிபடும் முறை தெரிந்து, வசியம் செய்யும் முறை தெரிந்து வழிபடாமல் இருப்பது இறை சக்தியை முழுமையாக உணர முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம். இரண்டு, குரு வழிபாடு செய்யாமல் வெறும் இறை வழிபாடு மட்டும் செய்தாலும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பது கடினம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மூன்றாவது விஷயம், பாவங்கள் தினம் தினம் பாவக்கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாவங்களை கழிக்காம இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் நான் பதில் விரைவில் கொடுத்துருவேன். நாலாவது முக்கியமான ஒரு விஷயம், இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சொந்தத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது, இந்த கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு வர்றது, இந்த மாதிரி எந்த வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ அந்த வீட்லையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்காதுங்க. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், உண்மை இதுதான். ஆண்களை என் மேல கோச்சிக்க வேண்டாம். உண்மை என்னன்னா, நம்மை நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணை, அது ஒரு உயிர், அந்த உயிரை துன்புறுத்தினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. என் அன்பு சொன்னாங்களே, அந்த உயிரை துன்புறுத்தக்கூடாது. தவறு செய்யறது மனித இயல்பு. ஏதோ தவறு கோபத்தை பண்றாங்க அப்படின்னா அந்த தவறுக்காக கண்டிக்கணும், தண்டிக்க கூடாது. அதே சமயம் ஆபாச வார்த்தையால மனைவியை கணவன் திட்டுறது, கணவனை மனைவி திட்டுறது, இந்த மாதிரி வீட்டில் லட்சுமி இருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பண பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி பணம் நிறைய இருக்கா, உங்க உடம்புல நிச்சயமா பெரிய வியாதி இருக்கும். அதே மாதிரி நம்ம நம்பி வந்துருக்கூடிய ஒரு பெண் மன வருத்தப்படுற மாதிரி அந்த பெண்ணை துன்புறுத்துறது, கொடுமைப்படுத்துறது, சந்தேகம், முக்கியமா அந்த சந்தேகங்கிற அந்த நோய் இருக்கிற வீட்டில் கடவுள் உள்ள நுழையவே மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் இருந்துச்சா உட்கார வச்சு பேசுங்க, எஸ் இப்படிதான் பேசுங்க. எதுக்குமே ஒத்து வரலையே பிரிஞ்சிருது நல்லது, தாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஆனால் கொடுமைப்படுத்திக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டு எத்தனை குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், எத்தனை தாய்மார்கள், எத்தனை கணவன்மார்கள் என்கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் பெண்களும் சும்மா கிடையாது, கணவனுடைய சூழ்நிலை புரியாம, அவருடைய தொழில் சுமை புரியாம, அவருடைய பொருளாதார நிலை புரியாம அவரை போட்டு டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் தயவு செஞ்சு தவறாக நினைக்க வேண்டாம். என் அன்பு தாய் குழந்தைகளே, அந்த குடும்பத்துல நிச்சயமா பண பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கை துணைங்கிறது என்னங்க? இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு அற்புதமான விஷயம் வாழ்க்கை துணை. ஓகே, இறைவன் இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு இறைவன் முடிச்சு போட்டிருக்கான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி வாழ்க்கை துணையை ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அது என்ன அவரை போட்டு டார்ச்சர் பண்றது? இன்னத்துக்கு இந்த டார்ச்சருங்கிற என்னுடைய ஆழமான கருத்து, எந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியா இல்லையோ, எந்த வீட்டில் கணவன்மார்கள் நிம்மதியா இல்லையோ, எந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த வீட்டில் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீ எத்தனை கோயிலுக்கு போங்க, எத்தனை குளத்துக்கு போங்க, எத்தனை உரமா இருங்க, ஏதோ சொல்லுவாங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உங்களுக்கு எதுவும் நடக்காது. எந்த விதமான சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு நடக்காது. முதல்ல உங்க குடும்பத்துல ஆனந்தம் இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். நல்லா இருந்தா கவனிச்சு பாருங்க, வீட்டுல இத்தளவுக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டு, வீட்டுல ஒரு வல்கரம் நடந்துகிட்டு, கோயிலுக்கு போனா மட்டும் நீங்க சாமி கும்பிட்டுருவீங்களா என்ன?
எப்படிங்க அந்த சாமி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்? அதற்காக இப்போ கணவன்மார்கள் சில கேட்பாங்க, அதுக்காக தப்பு செஞ்சா நம்ம எதுவும் சொல்லவே கூடாதானா? அப்படி சொல்லலையே, கண்டிக்கணும், தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பார் ரைட்டுங்களா. கண்டிக்கணும், தாராளமா இப்படி நடந்துக்கு அப்படி அறிவுரை பண்ணுங்க. கணவன் மனைவிக்கு அறிவுரை சொல்லுங்க, மனைவி கணவனுக்கு அறிவுரை சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை அப்படின்னா எப்படி அந்த இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்? தயவு கூர்ந்து என் அன்பு சுப சொந்தங்கள், இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கவங்க, இனிமேலாவது கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒற்றுமையா இருந்து இறைவனோட பண்ணி பாருங்க. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேங்க, ஒரு 15 நாள் உங்க வாழ்க்கையில நான் சொல்றத சோதனை பண்ணி பாருங்க. அதாவது 11 மணிக்குள்ள கருத்து வேற வருது போறது, சதா சண்டை பிரச்சனை, ஆவாச வார்த்தை பேசுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, அது கணவனை மனைவி அடைச்சாலும் சரி, மனைவி கணவன் அடைச்சாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன் ரைட்டுங்களா. அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 நாளைக்கு ஒற்றுமையாக நடிங்க, சத்தம் போட வேணாம், பிரச்சனை பண்ணாதீங்க, என்ன வேணுமோ வீட்டில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு கணவன் ஒற்றுமையா இருந்து ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி ஒற்றுமையா இருந்து சாமி கும்பிட்டு பாருங்க. இறைவன் வரதை நீங்க அனுபவிக்கலாம், இறைவன் வரதை நீங்க அனுபவிக்கலாம் என் அன்பு சொந்தங்களே. கல்யாணமே ஆகல அப்படின்னா பிரச்சனையே இல்லை, கல்யாணம் ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் கணவனுக்கு தகுந்த மாதிரி மனைவி மாறணும், மனைவிக்கு தகுந்த மாதிரி கணவன் மாறணும். அப்படி மாறலைன்னா இறைவன் உங்க பக்கத்துல வரமாட்டான். நான் சொல்றேன், இறைவன் உங்க பக்கத்துல வரவே மாட்டான் சரிங்களா. அதனால இன்றையில இருந்து இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிற நீங்க மாறுவீங்க நம்புறேன். என்னுடைய நோக்கம் திரும்ப திரும்ப சொல்றது, என் சிவசொந்தங்கள் நிம்மதியா இருக்கணும், இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கணும். எனவே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத வீட்டில் நிச்சயமாக இறைவனுடைய அருள் கிடைக்காது. மனைவி துன்புறுத்தல் கணவனுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, கணவனை துன்புறுத்தக்கூடிய மனைவிக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், இந்த பெண்கள் பேசிட்டு இருக்கும் போது என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படி அப்படிங்கிறாங்க. யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி அடுத்தவரிடம் விமர்சனம் செய்கின்றாரோ, யார் ஒருவர் அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவி பத்தி வெளியே பேசுறது, மனைவி கணவனை பத்தி வெளியே பேசுறது, அதாவது நல்ல விஷயங்களை சொல்லலாம், மனிதனா இருந்தா 1000 நல்லது இருக்கும், 1000 கெட்டது இருக்கும், கணவன் மனைவிங்கிற அந்த விஷயத்த என் புருஷன் அப்படி பண்றான் எப்படி பண்றான் அதை பண்றான் இதை பண்றான் அவன் மனுஷனே கிடையாதுங்கிறது, என் பொண்டாட்டி ராட்சசின்னு வெளியே பேசுறது, யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி வெளியே விமர்சனம் செய்கின்றாரோ அவருக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இது போன்ற அடுத்து நல்ல ஆன்மீகத்தை உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த சேனலுடைய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரத்துக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சந்தேகனாலும் காலை 10 மணிலிருந்து 5 மணிக்குள்ள நான் கால் பண்ணுங்க. நன்றி, இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.